அப்போ கண்ணா கவனிங்க, ஏழாம் வகுப்பு கணிதம் பயிற்சித்தாள் ஒண்ணு பருவம் ஒண்ணு எண்ணியல்ல கண்ணு, நான் இது என்ன செய்யணும்ன்றத நடத்துறேன், நடத்தும் போது அதை கவனிச்சுட்டு அதனோட ஆன்சர் என்னன்றத நீங்க மனசுக்குள்ள சொல்லு, இல்ல உங்ககிட்ட புக் இருக்கும்போது அதுல டிக்கடி, புரியுதுங்களா? ஒரு சின்ன நோட்ல கால்குலேஷன்ஸ் இது பண்ணணும், இல்ல புக்லயே இடம் இருக்கிறதுனால நீ புக் கொடுத்தவங்க புக்லயே நீ செஞ்சுக்கலாம். அதனால மிஸ் ஆன்சர் சொல்ற வரைக்கும் நீ எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கு ஆன்சர் தெரியும்னா நீ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இது ஆன்சர் ரைட்டா அப்படின்னு வெரிஃபை பண்ணி பாத்துக்கோ. ஏன்னா இப்ப லாக்டவுன் அப்படின்றதுனால நம்மளால வந்து பக்கத்துல இருந்து டீச்சர்ஸ் டவுட் கிளியர் பண்ண முடியாது. அதனால இந்த வீடியோவை ஹெல்ப்பா வச்சுக்கலாம். நான் வந்து பக்கத்துல இருந்து உனக்கு நடத்துற மாதிரி நீ வந்து ஒரு ஹெல்ப்புக்கு இந்த வீடியோவை நீ வச்சுக்கலாம். சரியாடா கண்ணா? ஆனா டவுட் இருக்கும் போது இதை போட்டு பாக்கலாம், சரியா? அதனால இந்த வீடியோவை பார்த்துதான் கணக்கு செய்யணும்ன்றது கிடையாது. இப்ப கணக்க கவனிங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். -888 -2020 -2092 ஆகியவற்றின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க? கூடுதல். அப்ப என்ன பண்ணணும் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன, முத பெரிய நம்பர்ல இருந்து எழுதிக்கலாம். எப்பவுமே எழுதும்போது என்ன பண்ணிக்கோங்க, பெரிய நம்பர்ல இருந்து எழுதிக்கோங்க. இப்ப தெரியறவங்க போட்டு நீ கூட்ட ஆரம்பிச்சிரு, என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அடுத்து என்னது, -2020 அடுத்தது -888 கொஞ்சம் அதுக்காக சின்ன நம்பர்ல இருந்து எழுதுனா தப்பெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? கொஞ்சம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கும், புரியுது? ஏன்னா இப்ப இங்க என்ன ஆகும், கீழே கேப் இருக்கும்போது இங்க பூஜ்யம் தெரியும், மேல இருக்கும்போது அப்படி எழுத மாட்டீங்க. அதனால நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிருவீங்க, இப்படி எழுதும் போது ரைட்டா, இப்ப அடுத்தது என்ன எழுதணும், இங்க எழுதணும், என்ன பண்ணிடுறீங்கன்னா இப்படி எழுதிடுறீங்க. ஆக்சுவலா எப்படி இப்படி எழுதுறீங்கதா, இப்படி எழுதுறீங்க, சரிங்களா? அப்ப தப்பாயிடும் அது. அதுக்காகத்தான் நான் இப்படி மாத்தி எழுதி சொன்னேன், லேட் ப்ளூமஸ்க்காக அப்படி சொல்றேன். அப்ப எழுதும் போது என்ன பண்ணணும்னா, நீ ஒன்றாம் இலக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட், புரியுதுங்களா, யூனிட் பிளேஸ்ல இருந்து எழுதணும், ஒன்றாம் இலக்கத்துல இருந்து அப்ப எழுதிக்கணும். 2 0 அடுத்தது 2 இப்படி எழுதிக்கணும், சரியாடா கண்ணா? அதனால எப்படி வேணும்னாலும் நீ எழுதலாம். இப்ப எப்படி வேணுமோ எழுதிட்டு கூட்டுங்க. நீங்க 8 2 கூட்டினா என்ன, 10, மிச்சம் என்னது, 1, புரியுதா? மீதி என்ன, 1. 1 9 கூட்டினா என்ன, 10. அடுத்தது 8 2 கூட்டினா என்ன, 10. 10 10 கூட்டினா 20, மிச்சம் என்னது, 2. கண்ணு உனக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி கூட்டு. அடுத்த 2 8 கூட்டினா என்ன, 10, மிச்சம் என்ன, 1. 2 2 கூட்டினா 4 4 1 5. இங்க குறி என்ன மிஸ் போடுறது, எப்படி மிஸ் முத கூட்டினீங்க, கூடுதல் உடனே கூட்டிட்டீங்களா? இல்ல, நல்லா கவனிக்கணும். குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும், புரியுதாடா கண்ணா? இதை நினைப்பு வச்சுக்கோங்க. குறிகள் ஒரே குறியாக இருந்தால், இல்ல ஒரே மாதிரியாக இருந்தால், ஒரே குறியாக இருந்தால் ரைட்டா என்ன பண்ணணும், கூட்டி அதே குறியை இட வேண்டும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டி அதே குறியை இட வேண்டும். சரியாடா கண்ணா? புரியுத, இது வந்து புரிதலுக்காக எழுதுறேன், இதை எழுதணும்ன்றது கிடையாது, இது உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக, நான் டீச் பண்றதுக்காக. அப்ப என்ன பண்ணுவீங்க, மைனஸ். அப்ப எது சரியான விடை அப்படின்றது உனக்கு புரியுதா? அப்ப நீ குறிச்சுக்கோ, இப்படி கூட்டுறவங்க இது நீ கூட்டு, நான் இந்த மெத்தட்ல கூட்டிட்டே இல்ல, நீங்க இதுல கூட்டுங்க. இப்ப இதுல எது சரியான விடை பாக்ஸ் போட்டு காட்டிடுறேன், குறிச்சவங்க செக் பண்ணிக்கோ. எனக்கு முன்னாடியே சில குழந்தைங்களா போட்டு முடிச்சிருப்பீங்க, அவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, கீழ்காணும் சமன்பாட்டினை நிறைவு செய்யும் முழுவை கட்டத்தினுள், முத முழு அது கவனிக்கணும், டிக்கணும். முழுன்னா என்ன டிக்கணும், இசட், என்னது, குறையன் மிகையன் பூஜ்யம் இல்லையா, -2 -1 0 1 2 ரைட்டா? முழு எண்ணுக்கும் முழுக்கும் நிறைய குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. முழு அப்படின்னா குறையன் மிகையன் பூஜ்யம் இருக்கிறது, முழு எண் அப்படின்னா டபிள்யூ, ஹோல் நம்பர்ஸ் இங்கிலீஷ்ல, 0 1 2 இதுதான் முழு எண், பூஜ்யத்திலிருந்து தொடங்கும் எண்கள். அப்ப இதுல மிகை மட்டும்தான் வரும். இதுல என்ன வரும், இந்த முழு முழு எண்ணோட குறையெண்ணும் சேர்ந்தா என்னது, முழுக்கள், இதுதான் முழுக்கள், இது முழுக்கள், இது என்னது, முழு எண். முத இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க கண்ணு. இது வரைக்கும் தெரியலன்னா கூட இப்ப என் வீடியோல இத பார்த்து நீ கத்துக்கலாம், சரியா? இப்ப இத கவனிங்க, இங்க என்ன வரணும், -20 வரணும். இப்ப இங்க -80 +30, நான் கணக்கை எழுதி செய்யறேன் கண்ணு, கொஞ்சம் புரிதலுக்காக.
சரிங்களா? இப்ப முத இந்த இடது கை பக்கத்தை செய்யறேன். குறிகள் என்ன இருக்கு? மாறி வந்திருக்குது. வேறு வேறு குறிகளாக இருந்தால், வேறு வேறு குறிகளாக இருந்தால், இல்லாட்டி குறிகள் மாறி வந்தால் எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. சரியா? குறிகள் மாறி வந்தால், குறிகள் வேறு வேறு குறிகளாக இருந்தால் எப்படி வேணுமோ உனக்கு எழுதிக்க. வேறு வேறு குறிகளாக இருந்தால், இல்லாட்டி வேறு வேறாக இருந்தால், வேறு வேறு குறிகளாக இருந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். இருந்தால் கழித்து, கழிக்கணும். கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ, எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணின் குறியை இட வேண்டும். எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணின் குறியை இட வேண்டும். அந்த எண்ணின் குறியை இட வேண்டும். சரியாடா கண்ணா? குறியை இட வேண்டும். இதெல்லாம் புரிதலுக்காக நான் எழுதுறேன். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாத, அதுக்காக எழுதுறேன். இது என்ன குறிகள் என்னது? மாறி வந்தால்னு கூட சொல்லலாம். புரியுத? வேறு வேறு குறிகளாக இருந்தால் கழித்து அந்த எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணின் குறியை இட வேண்டும். அப்ப இந்த குறிகள்ன்றது தேவையில்லை. குறிகள் மாறி வந்தால் அப்படி கூட எழுதிக்கலாம். இதுக்கு வேலை என்ன எழுதிக்கலாம்? குறிகள் மாறி வந்தால்னு கூட எழுதிக்கலாம். குறிகள் மாறி வந்தால் அப்படின்னு கூட எழுதலாம். வேறு வேறு குறிகளாக இருந்தாலும் போலாம். அப்ப இங்க என்ன இருக்கு? வேறு வேறு குறிகள் இருக்கு. அப்ப கழிக்கணும். எதுல இருந்து கழிக்கலாம்? 80ல் இருந்து 30 கழிங்க. அப்ப என்னது? 50. அப்ப 80க்கு என்ன குறி இருக்குது? மைனஸ். அப்ப -50. இடது கை பக்கத்துல என்ன வந்திருக்குது? -50. அப்ப வலது கை பக்கத்துல எந்த எண்ணை போட்டா -50 வரும்? தெரியறவங்க நீ வந்து ஆன்சரை குறிச்சுக்கோ. தெரியாத குழந்தைங்க இங்க கவனிங்க. இந்த இடத்தை எக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். கட்டத்துக்கு பதிலா நீ என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ் அப்படின்னு கூட நீ வைக்கலாம். ஒண்ணு தப்பெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? -20 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன பண்ணலாம்னா, -20 இப்ப எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். இந்த கட்டம், அதாவது இந்த கட்டத்துக்குள்ள எக்ஸ் இருக்கிறதா நினைச்சுக்கோ நீ. ரைட்டா? இப்ப இந்த -20 இந்த பக்கம் வரும். புரியுதுங்களா? -50. இந்த -20 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? +20. ரைட்டா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு, குறிகள் மாறி வந்திருக்குதா, அப்ப கழிக்கலாமா? 50ல் இருந்து 20 போச்சுன்னா என்னது? 30. 50க்கு என்ன குறி இருக்குது? -. அப்ப இந்த கட்டத்துல என்ன ஆன்சர் வரணும்? -30 வரணும். என்னடா கண்ணா வரணும்? -30 வரணும். போட்டீங்களா தெரிஞ்சவங்க எல்லாம்? வெரி குட். இப்ப இங்க எக்ஸ் வைக்காம நீ கட்டம் கூட வச்சு அப்படியே செய்யலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? நீ எக்ஸே வைக்க தேவையில்லை. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? நீ கட்டத்தை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் இல்லாம என்ன பண்ணிக்கலாம்? வெறும் கட்டம் மட்டும் கூட அப்படியே வச்சுக்கலாம். ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? என்ன பண்ணிக்கலாம்? வெறும் கட்டம் மட்டும் கூட நீ வச்சுட்டு கூட செய்யலாம். ஒன்னும் இல்ல. உனக்கு எப்படி வசதியோ அப்படி செய்ய. அதே மாதிரி இந்த கேன்சல் பண்றதுக்கு இன்னொரு முறை இருக்குது. என்ன அப்படின்னா, இங்க கவனிங்க, -50 ஈக்குவல் டு இங்க என்ன இருந்துச்சு? கட்டமா? -20. இப்ப இங்க கட்டம் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும்னு போது நல்லா கவனி. இங்க கட்டமா? இங்க -20னா இங்க என்ன பண்ணிக்கலாம்? +20 இந்த பக்கம் சேர்த்துறோம். வலது கை பக்கம் RHSல. அப்ப இந்த பக்கமும் என்ன சேர்த்தணும்? +20 சேர்த்தணும். இடது கை பக்கம் என்ன செய்யணுமோ அதை வலது கை பக்கம் செய்யணும். வலது கை பக்கத்துல என்ன செஞ்சாலும் இடது கை பக்கம் செய்யணும். இப்ப என்ன ஆயிடும்? இந்த +20 -20 கேன்சல் ஆயிடும். இந்த கட்டம் அப்படியே இருக்குமா? அடுத்த இங்க என்ன வரும்? -30. அதனால இந்த மெத்தட்லயும் போடலாம், இல்ல இந்த மெத்தட்லயும் போடலாம். புரியுதாடா கண்ணா? கண்ணு இந்த கணக்கு கவனிங்க. இந்த கணக்கு ஆக்சுவலா கொஞ்சம் மாத்தி எழுதிக்கணும். இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். இந்த கணக்கு எப்படி மாத்தி எழுதிக்கணும்னா, 85 கழித்தல் 12. புரியுதுங்களா? அடுத்தது கழித்தல், இங்க என்ன போட்டுக்கலாம்? அப்படியே பாக்ஸ் ஈக்குவல் டு 85. சரியாடா கண்ணா? இது வந்து இங்க இப்படி வரக்கூடாது. இப்படி வந்த இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அதனால முத கணக்க திருத்தி எழுதிக்கோங்க. சரியா? இப்ப அதே மாதிரிதான். இப்ப இந்த கட்டத்துக்குள்ள என்ன வரணும் அப்படின்றது உனக்கு தெரியும். சரியாடா கண்ணா? அப்ப நல்லா கவனி. ஒன்னா எக்ஸ்னு வச்சு செய்யலாம், இல்ல கட்டமாவே வச்சு செய்யலாம். இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, 85 கழித்தல் 12. இங்க எக்ஸ் இருக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் இந்த பக்கம் போகும்போது என்னவா மாறும்? +X மாறும். புரியுதுங்களா? இந்த மைனஸ் என்னவா மாறிடும்? +ஆ மாறிடும். இந்த 85 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? -85 மாறும். சரியாடா கண்ணா? அப்ப இந்த +85 -85 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த கட்டத்துல என்ன எண் வரணும்? -12. சரியாடா கண்ணா?
இந்த கட்டத்துல என்ன ஆன்சர் வரணும் உங்களுக்கு -12 சரியாடா கண்ணா புரியுதா புரியலையா இதே இத இன்னொரு விதமாவும் இந்த கணக்கை வந்து நீ மாத்தி செய்யலாம்டா கண்ணா வேற கலர்ல இருக்கா செய்யறேன் நான் இங்க பாருங்க இந்த கணக்கை எப்படி செய்யலானா 85 புரியுதுங்களா இது அப்படியே வெச்சுக்கலாம் இந்த இடத்துல கழித்தலுக்கு பதிலா வகுத்தல் போட்டுக்கலாம் 85 பெருக்கல் -12 இங்க என்ன போட்டுக்கறோம் வகுத்தல் ரைட்டா 85 அப்படி போட்டுக்கலாம் இப்போ இதை உங்களுக்கு புரிதலுக்காக என்ன பண்ணிக்கோ 85 பெருக்கல் -12 இந்த வகுத்தல்ல எப்படி போட்டுக்கறே நான் இப்படி போட்டுக்கறேன் அப்ப புரியும் உங்களுக்கு புரியுதுங்களா வகுத்தல் இந்த கட்டத்தை கீழ கொண்டு வந்துக்கறேன் இந்த வகுத்தலுக்கு பதிலா ஈக்குவல் டு என்னது 85 அப்ப வகுத்தல்ல இருக்குது இந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடு இங்க வந்துரும் இந்த 85 இங்க வந்துரும் புரியுது அடிக்கணும் என்னானே இப்ப 85 பெருக்கல் -12 இந்த 85 என்ன ஆயிடும் கீழ வந்துரும் இந்த கட்டம் என்ன ஆயிடும் இங்க போய்டும் அப்ப டிவைடட் பை 85 ஈக்குவல் டு என்ன இந்த கட்டம் இத x னு வச்சுக்கலாம்டா கண்ணா ஒரு சின்ன புள்ளங்கன்றனால அப்படியே கட்டம்னு வச்சு சொல்றேன் இந்த இடத்துல புரியுதா இப்ப இந்த 85 85 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப நமக்கு என்ன வரும் -12 புரியலன்னா இது பிராக்கெட் போட்டுக்கோங்க இத என்ன பண்ணிக்கோங்க பிராக்கெட் அதனால தான் இங்க பிராக்கெட் போட்டுக்கறாங்க புரிஞ்சதா ஏன்னா இந்த இந்த இன்டு மார்க் வந்து x மாதிரி தெரிஞ்சிரும் அதனால என்ன பண்ணிக்கலாம் பிராக்கெட் கூட இங்க போட்டுக்கலாம் அப்ப -12 வந்துருச்சு அடிக்கன ஆன்சர் -12 னு அதனால இந்த கணக்க ரெண்டு விதமா மாத்தி அமைச்சா இந்த ஆன்சர் நமக்கு வருது சரியா இல்ல x வச்சு செய்றேனா இந்த இடத்துல என்ன வரும் x இந்த மைனஸ் x இங்க போயும்போது என்ன வரும் பிளஸ் x னு வரும் அப்ப x ஈக்குவல் டு என்னது -12 புரியதா நாலாம் கணக்கு கீழ்காணும் கூற்றினை நிறைவு செய்யும் முழுக்களின் கூட்டல் பண்பு எது புரியுதுங்களா இப்ப அடைவு பண்பு பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு சமணி பண்பு இந்த நாலு பண்புமே செக் பண்ணலாம் தான் ஆனா இங்க கொடுத்திருக்க கூடிய இது வந்து என்ன பண்புன்னு கேக்குறாங்க இல்ல எத்தனை எண் இருக்குதுன்னு பாரு 1 2 3 அப்ப 3 வந்துட்டாலே நமக்கு என்ன இந்த இடத்துல சொல்லிக்கலாம் சேர்ப்பு அது கரெக்டான்றத பாருங்க என்னன்னா முதல்ல சேர்ப்பு பண்பினுடைய பொது வடிவம் என்னன்றத பாருங்க ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஏ கூட்டல் பி கூட்டல் சி அடுத்தது என்னது ஏ கூட்டல் பி கூட்டல் சி புரியுதா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதுதான் என்னது சேர்ப்பு பண்பு கரெக்டா இதுதான் என்னது சேர்ப்பு பண்பு முழுக்கல்ல கூட்டலின் மீதான சேர்ப்பு பண்பு சரியா என்னது முழுக்களில் கூட்டல் ஏன்னா முழுக்கல்ல என்ன பண்ணோம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நாலு அடிப்படை செயல்பாடுகளுக்குமே செய்வோம் இதுல முழுக்கல்ல எந்த செயல்பாட்டுக்கு இது சேர்ப்பு பண்பு கூட்டலின் பண்பு எதுன்னு கேட்டிருக்காங்க புரியுதா கூட்டல்ல அடைவு பண்பா பரிமாற்று பண்பா சேர்ப்பு பண்பா சமணி பண்பா இப்ப இது படிச்சிருக்கிறீங்கல்ல அப்ப என்ன பண்பு இது வெரி குட் தெரிஞ்சவங்க அத பாக்ஸ் போட்டுக்கோ இப்ப நான் சொல்றேன் சேர்ப்பு பண்பு என்ன பண்பு சேர்ப்பு பண்பு ஏண்டாக்கண்ணா அடைவு பண்புனா என்னது ஏ பிளஸ் பி இத கூட்டினோம்னா அது எதை சார்ந்ததா இருக்கணும் முழுவை சார்ந்ததா இருக்கும் பரிமாற்று பண்புனா என்ன பண்ணிருப்போம் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏன்னு வந்திருக்கும் சமணி பண்புனா என்னது ஏ பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ இப்படி வந்துருக்கும் அப்ப இதுதான் என்னது சேர்ப்பு பண்பு புரியுதாடா கண்ணா புரியுதோ புரியலையா தெரியலனால இந்த மத்த பண்பையும் ரீகால் பண்ணிக்கோங்க ஏதாவது ரெண்டு முழுவா கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடையே என்னவா இருக்கும் ஒரு முழுவாவா இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது சரியாடா கண்ணா இந்த ரெண்டையும் கூட்டும் போது இந்த ரெண்டையும் கூட்டும் போது இது சமம் அப்படின்னு நிரூபிக்கணும் இதெல்லாம் தான் சரியா புரியுதா அதனால இதுதான் பொது வடிவத்தை புது பொது வடிவத்தை வச்சு இங்க பாக்குற பாருங்க -5 -2 -7 அடுத்த பாருங்க -5 வெளியில வந்துருச்சா ஏ வெளியில வந்துருச்சா அடுத்தது -2 -7 இங்க அப்ப பி பிளஸ் சி கரெக்டா வந்திருக்குதா வரலையா அப்ப சேர்ப்பு பண்ணு அடுத்தது கவனிங்க 25 - -25 ஈக்குவல் டு 0 எனில் -25 என்பது என்ன நல்லா கவனிக்கணும் குறிய மாத்திரம் என்ன பண்றோம் குறிய மாத்திரம் இப்ப ஏவோட கூட்டல் எதிர்மறை என்ன ஏயின் கூட்டல் எதிர்மறை கூட்டல் எதிர்மறை எதிர்மறைன்னா என்னது குறி வந்து எதிர்குறியா இருக்கணும் அப்ப என்னது மைனஸ் ஏ அப்ப பிளஸ் 25 கூட்டல் எதிர்மறை என்ன -25 அந்த வாக்கியம் எங்க இருக்குதுன்னு தெரியுதா வெரி குட் குறிச்சுக்கோ
25 கூட்டல் எதிர்மறை. சரியா டாக்கண்ணா? அப்ப இது என்ன மிஸ்? கூட்டல் சமணி. கூட்டல் சமணி என்னது? பூஜ்யம். கூட்டல் சமணின்னா என்னது? பூஜ்யம். இதுதான் கூட்டல் சமணி. ரைட்டா ரைட்லியா? 25 தலைகீழினா எப்படி வந்திருக்கணும்? 1/25 வந்திருக்கணும். புரியுதா? 25 சமமானா 25 சமம் 25 தான் வந்திருக்கணும். அதனால இதுதான் கரெக்டான விடை. சரியா டாக்கண்ணா? அடுத்தது கவனி, 6வது. பூஜ்யம். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? என்னன்றது நல்லா தெரியுதா? அதனால இந்த பிளஸ் 20 மைனஸ் 20 ஒன்று கொன்று என்னது? கூட்டல் எதிர்மறை. ஒன்று கொன்று என்னது? இது கூட்டல் எதிர்மறை. அதனால இப்படி போட்டுட்டு இதை இங்க போட்டுக்கணும். இல்ல பிளஸ் 20 முதல் எழுதிக்கிட்டு அப்புறம் மைனஸ் 20 எழுதினாலும் தப்பு கிடையாது. ஏழாம் கணக்கு. ரவி நீச்சல் குளத்தின் 38 அடி ஆழத்தில் நின்று கொண்டிருக்கிறார். 38 அடி ஆழம், ரைட்டுங்களா? அப்ப சும்மா ஒரு கிணறு மாதிரி நான் ஒரு நீச்சல் குளம் வந்து வட்டமாவ சதுரமாவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க என்னன்னா 38 அடி ஆழம்னும் போது இது வந்து பூஜ்ய நிலை. நம்ம ஏற்கனவே இது சொல்லி கொடுத்துருக்கேன் நான். இப்ப இது வந்து கவனி, இப்ப இது வந்து பூஜ்யம் இந்த இடம். இப்ப இங்கேருந்து மேல போனா என்னது? மிகை எண்கள். இங்கேருந்து கீழே வந்தா என்னது? குறை எண்கள். அப்ப இது என்னது? -1, -2, -3, -4 வரும். இங்க என்ன வரும்? 1, 2, 3. அப்ப இதுதான் நிலை. அப்ப இங்கேருந்து அவர் அந்த நீச்சல் குளத்துல கீழே 38 அடின்னு போது, இப்ப இது இது 38 அடி அளவு கொடுக்கறதுக்காக இங்க 38 அடி மேல இருந்து கீழே அம்புக்குரிய மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னா, நீரின் மட்டம் 15 அடி அளவில் உயரும் போது, இப்ப தண்ணி தண்ணி இங்க இங்க எப்படி சப்போஸ் கீழே தண்ணி இருக்குது இல்ல இல்லாம இருக்குது எதா இருந்தாலும் சரி, ஆனா எத்தனை அடி இப்ப உயருது? 15 அடி உயருது. உயருதுன்னு போது அம்புக்குறி எப்படி வரணும்? மேல் நோக்கி வரணுமா கீழ் நோக்கி வரணுமா? வெரி குட், மேல் நோக்கி வரணும். புரியுதுங்களா? இப்ப மேல வந்தாச்சு. அப்ப அவர் 38 அடி கீழே இருந்தவரு 15 அடி தண்ணி வந்த உடனே எங்க நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாரு? இந்த இடத்துல நீச்சல் அடிப்பார் இல்லையா? அவர் இங்க இருக்கிறாரு, முத இங்க ஏறி இங்க மேல வந்துடுறாரு. புரியுதுங்களா? அப்ப இது எத்தனை அடி? 15 அடி. அப்ப இந்த கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய 4 விடையில எது கரெக்ட்? இப்ப இத கரெக்டா குறிக்கணும். இது ஒண்ணும் கிடையாது. இப்ப மேலிருந்து கீழாகணும் போது இது -38. அடுத்தது 15 அடி மேல தண்ணி வருது. அப்ப இது என்னது? +15. இது -38, இது +15. அப்ப குறிகள் மாறி வந்திருக்குதா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கழிக்கணும். 38ல இருந்து 15 கழிக்கணும். 30ல 15 போச்சுன்னா 5. சாரி 30ல 15 போச்சுன்னா 15. 15 8 கூட்டும் போது என்னது? 23. என்ன 23? -23. சாரி டாக்கணா, ரைட்டா? 38ல 15 இல்லையா? நீ எப்போதும் போல கழிச்சுக்கோ. இப்படி 38ல 15, 8ல 5 போச்சுன்னா 3, 3ல 1 போச்சுன்னா 2. ஆனா இது மைனஸ், இது பிளஸ். எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ, குறிகள் மாறி வந்தால் எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணினுடைய குறிய போடணும். புரியுதுங்களா? அதனால கழிக்கும் போது முத குறிய வச்சு கழிக்கிறது இல்ல, நம்பரை பார்த்து கழிச்சுக்கிறோம். கழிச்சுட்டு எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த. அப்ப -23, இந்த மைனஸுக்கு என்ன வார்த்தை? கீழ். பிளஸ்ஸா இருந்தா என்னது? மேல். அப்ப கீழ்னு எங்க வருது? இங்க ஒண்ணு வருது, இங்க ஒண்ணு வருது. அப்ப இது கிடையாது, இந்த மேலும் கிடையாது, இந்த மேலும் கிடையாது. இப்ப இது ரெண்டுல எதுன்னு பாக்கணும். என்ன வந்திருக்குது? 23 இங்க தானே வந்திருக்குது. ஆன்சர் தெரியறவங்க குறிச்சிட்டீங்களா? இதுதான்.
அதனால இத கரெக்டா செய்யணும். சரியா டாக்கனா? நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த கணக்குல 38 அப்படின்னு போட்டு கழித்தல் 15 போட்டு இங்க என்ன குடுத்துட்டீங்க, 23 குடுத்துட்டீங்க. இப்ப பிளஸ் 23 வந்துருச்சுன்னா என்ன வரும் நமக்கு, 23 அடி மேலும் இந்த ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? கீழ்மட்டத்தில் இருந்து அவர் எவ்வளவு இருக்கிறாருன்றது வந்துடும். அப்ப இங்க என்ன வரணும்னா, இந்த இங்க நல்லா கவனிங்க, நீச்சல் குள மேல்மட்டத்தில் இருந்து. அப்ப இந்த மிச்சம் இருக்கிறது தான் என்னது, 23 அடி. இந்த மிச்சம் இருக்கிறதா, மேல்மட்டத்தில் இருந்து 23 அடி கீழ். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு, நீச்சல் குள கீழ்மட்டத்திலிருந்து 23 அடி மேல்ன்றாங்க, கிடையாது. நீச்சல் குள கீழ்மட்டத்திலிருந்து 15 அடி தான் மேல். அதனால இந்த ஆன்சர் வராது. இந்த கொஸ்டினை கொஞ்சம் கவனமா படிச்சு செய்யுங்க. நிறைய பேர் இப்படி போட்டிருக்கிறீங்க, இது போடக்கூடாது. நான் குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது இது மாதிரி செஞ்சீங்க, இது செய்யக்கூடாது. இதுதான் கரெக்ட். -23 வரணும். அதனாலதான் 23 அடி கீழ். எங்க இருந்து, மேல் மட்டத்தில் இருந்து. வார்த்தை நல்லா புரியுது அடிங்கன்னு. இந்த மேல் மட்டத்தில இருந்து அவர் எங்க இருப்பாரு, 23 அடி கீழே இருப்பாரு. கீழ் மட்டத்தில இருந்து என்ன இருப்பாரு, 15 அடி மேல இருப்பாரு. ஏன்னா 15 அடி தண்ணி வந்துருச்சு. புரியுதுங்களா? ஆனா அந்த ஆப்ஷன் இங்க குடுக்கல அவங்க, ரைட்டுங்களா? கீழ் மட்டத்தில இருந்து 15 அடி மேலுன்னு குடுக்கல அவங்க. அதனால இந்த ஆப்ஷன் தான் சரியாடா கண்ணா. அடுத்தது 8வது கணக்கு, 22 இருந்து. எதுல இருந்து ராகனா, 22 இருந்து, ரைட்டுங்களா? எதுல இருந்து, 22 இருந்து எதை கழிக்கணுமா, -18 கழிக்கணும். அப்ப -18 முதல் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன செயல்பாடு கழித்தல், 22 இருந்து -18 கழிக்க கிடைக்குது. அப்ப இங்க என்ன வரும்னா, 22 இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், இத வந்து கூட்டலா மாத்திக்கணும். இந்த மைனஸ என்னவா மாத்திக்கணும், கூட்டலா மாத்திட்டு இதனுடைய கூட்டல் எதிர்மறை என்னடா கண்ணீங்க, கூட்டல் எதிர்மறை வரும் இங்க. புரியுதுங்களா? இங்க என்ன வரும், கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறை என்னது, +18. இந்த மைனஸ் பிளஸ் ஆ மாறுச்சு, இங்க என்ன வந்திருக்குது, +18 வருது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால ரெண்டு பிளஸ் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், அதனால தேவையில்லை. 28 பிளஸ் -18 கூட்டல் எதிர்மறை 18. ஏன்னா இங்க கூட்டல் எதிர்மறை போடுறோம், மைனஸ் பிளஸ் ஆகும் போது இந்த மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்ப இது ரெண்டையும் கூட்டலாமா, 22 18 கூட்டினா என்னது, 40. 8 2 கூட்டினா 10, 0 மிச்சம் 1, 1 கூட்டினா 2 2 2 4. சரியாடா கண்ணா? அடுத்தது, கீழ்காணும் கூற்றில் எது தவறானது, கீழ்காணும் கூற்றில் எது தவறானது. முழுக்களில் கூட்டலின் அடைவு பண்பு உண்டு, முழுக்கள்ல கூட்டல்ல அடைவு பண்பு உண்டு அப்படின்றாங்க, சரியா? அடுத்தது, முழுக்களில் கூட்டலில் சேர்ப்பு பண்பு உண்டு. முழுக்களின் கழித்தலில் அடைவு பண்பு உண்டு, முழுக்களின் கழித்தலில் சேர்ப்பு பண்பு உண்டு. நல்லா கவனிக்கணும், இந்த கழித்தல்னு வரும்போது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம், ஏன்னா கூட்டல்னு நமக்கு தெரியும், அதனால ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முதல்ல கழித்தலை செக் பண்ணிக்கலாம். கழித்தல்ல என்ன சொல்லியிருக்கோம், 5 கழித்தல் 3 எடுத்துக்கோங்க. 5ல 3 போச்சுன்னா என்னது, 2. 2 எதை சார்ந்தது, முழுவை சார்ந்தது. 2 எதை சார்ந்தது, முழுவை சார்ந்தது, ஜெட்ட சார்ந்தது. புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா நல்லா கவனிங்க, -5 கூட்டல் 3 என்ன வருது நமக்கு, -2. இதுவும் எதை சார்ந்தது, ஒரு முழு. 2 முழு எண்களை கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடியது என்னது, முழுவா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப கழித்தல்ல கரெக்டா வந்துருச்சு. புரியுதுங்களா? அடுத்தது இங்க கவனிங்க, முழுக்களின் கழுத்தலில் சேர்ப்பு பண்பு உண்டு அப்படின்றாங்க. என்ன கொடுக்குறாங்க, சேர்ப்பு பண்பு. இப்ப போட்டு பாக்கலாமாடா, நம்ம எப்படின்னு, கழித்தல் இன்ட்டாங்க, அப்ப கழித்தல் தான் போடணும் நீங்க. இது வந்து கூட்டல் தான், ஆனா நம்ம என்ன பண்றோம், குறிகள் மாறி வரும்போது கழிக்கிறோம். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த அதனால இது கூட உனக்கு வேணாம், கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதை எடுக்க வேணாம், நீங்க இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல நல்லா கவனிங்க, 1 கழித்தல் 2 கழித்தல் 3 சரியா? இந்த பக்கம் அதே மாதிரி 1 கழித்தல் 2 கழித்தல் 3. இப்ப பிராக்கெட் கரெக்டா போடணும். இதுக்கு பிராக்கெட், இதுல எதுக்கு போடணும் பிராக்கெட்டு, இங்க போடும், ரைட்டுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? 1 கழித்தல் 2 கழித்தல் 3 இங்க 1 கழித்தல் 2 கழித்தல் 3 சரிங்களா? புரியுதா?
இப்ப கவனிங்க, இதுல என்ன வரும்? ஒன்னு கழித்தல் ரெண்டுனா மைனஸ் ஒன்னு ரைட்டுங்களா. அடுத்து இங்க என்ன இருக்குது? மைனஸ் மூணு. அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் நாலு. இங்க என்ன வருது? மைனஸ் நாலு. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு கழித்தல் மூணா. அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் ஒன்னு. இங்க என்ன வரும்? ஒன்னு கழித்தல். இங்க என்ன வந்திருக்குது? மைனஸ் ஒன்னு வந்திருக்கு. அப்ப ஒன்னு, இந்த கழித்தல் என்னவா மாறிடும்? கூட்டலா மாறிடும். புரியுதுங்களா? இந்த கழித்தல் என்னவா மாறிடும்? கூட்டலா மாறிடும். கூட்டல் எதிர்மறை. இதுவும் என்னது? கூட்டல் எதிர்மறை. அப்ப இங்க என்ன வருது? ரெண்டு. இங்க என்ன வந்திருக்குது? மைனஸ் நாலு. ரெண்டும் சமமா இருக்குதா? இல்ல. அப்ப முழுக்களின் கழித்தலில் சேர்ப்பு பண்பு உண்டு அப்படின்றது என்னது? தவறு. ஏன்னா தவறானதுதான் அவங்க கேக்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? அவங்க தவறானது கேட்டிருக்காங்க. அப்ப எது ஆன்சர்? இதுதான் புரியுதாடா கண்ணா? முழுக்களில் கழித்தலின் சேர்ப்பு பண்பு உண்டு அப்படின்றது என்னது? தவறானது. அடைவு பண்பு இருக்கு, கூட்டலில் சேர்ப்பு பண்பு இருக்கு. கூட்டல்லையும் சேர்ப்பு பண்பு உண்டு. இப்ப இதையே கூட்டல்னு போட்டீங்கன்னா கரெக்டா தெரியும். ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு ஈக்குவல் டு ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு. புரியுதுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப கவனிச்சு பாரு. ஒன்னு கூட்டல் ரெண்டு, இங்க நம்மள ரெண்டு கூட்டல் மூணு. ஒன்னு கூட்டல் ரெண்டு என்னது? மூணு. மூணு கூட்டல் மூணு, இங்க என்னது? ஒன்னு கூட்டல் அஞ்சு. அப்ப என்ன வருது இங்க? ஆறு ஈக்குவல் டு ஆறுன்னு வரும். ஒன்னு கூட்டல் அஞ்சு ஆறு, அதனால வரும். அடைவு பண்பு அப்படிதான். இரண்டு எண்களை கூட்டும் போது ரெண்டு கூட்டல் மூணு என்னது? அஞ்சு. அஞ்சு எதை சார்ந்தது? முழுவை சார்ந்தது. அதனால இது கரெக்டா தான் இருக்கும். சரியாடா கண்ணா? அடுத்த பத்தாவது கணக்கு பாருங்க. கீழ்காணும் கூற்றில் எது சரி? கீழ்காணும் கூற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லா கவனி. எடுத்த உடனேயே நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிச்சு, எந்த ஒரு எண்ணிலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தாலும் அதே எண் தான் கிடைக்கும். கரெக்டா? இது பாருங்க, பூஜ்ஜியத்துல இருந்து மைனஸ் இருபத்தஞ்சுன்னு வந்தா இங்க என்ன வந்திருக்கும்? ஆக்சுவலா மைனஸ் இருபத்தஞ்சுன்னு வரும். எந்த ஒரு எண்ணை பூஜ்ஜியத்தால் பெருக்கினாலும் என்னதான் கிடைக்கும்? பூஜ்ஜியம் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்தது பூஜ்ஜியம் பை இருபத்தி அஞ்சுனா நமக்கு என்ன வரும்? பூஜ்ஜியம் தான் ஆன்சர் வரும். அப்ப எது சரியான விடைன்னு தெரியுதா? பண்ணிருவீங்களா? ரைட், வெரிஃபை பண்ணிக்கோ. பதினொன்னாவது கணக்கு. கீழ்காணும் படத்தில் ஒவ்வொரு ஜி கட்டமும் பிளஸ் ஒன்னையும். ஜி கட்டம் என்னடி? பிளஸ் ஒன்னு. இது பிளஸ் ஒன்னு, இது பிளஸ் ஒன்னு, இது பிளஸ் ஒன்னு, பிளஸ் ஒன்னையும். மற்றொரு ஒவ்வொரு ஆர் கட்டமும் மைனஸ் ஒன்னு. அப்ப இது மைனஸ் ஒன்னு, 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 மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னு. எனில் அவற்றை எண்ணி கூட்டுக, விடை என்னவாக இருக்கும்? இப்ப இதுல எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. என்ன பத்துன்னு போடணும்? மைனஸ் பத்து. ஏன்? குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். இப்ப இது அப்படிதான், கூட்டி அதே குறியை இட வேண்டும். அப்ப என்ன வரும்? பிளஸ் மூணு. அப்ப இதுல என்னது? குறிகள் வேறு வேறு குறிகளா வந்திருக்கு. அப்ப பத்துல மூணு போச்சுன்னா ஏழு. பத்துக்கு என்ன குறி இருக்குது? மைனஸ். குறிகள் வேறு வேறாக இருந்தால் கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணினுடைய குறியை இடணும். அப்ப இதுல எது ஆன்சர்? வெரி குட், மைனஸ் ஏழு. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? அதனால கரெக்டா பொறுமையா செஞ்சிடணும். தேங்க்யூ.